கார்போனோ பயோ ஆக்டிவேட் பாண்டி ஃபார்ம் மெஷினரி ஜான்டியர் ரோட்டரி கிளப் விழுப்புரம் கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி பவுடா பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அக்ரி பிசினஸ் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம் சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவந்தான் உழவந்தான் ஊருக்கெல்லாம் தோழன் நீ வந்த உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தா வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே வண்ணம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே உழைச்சி உழைச்சி உடைத்தையும் தொடநட ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்ட உழைச்சி உழைச்சி ஓடத்தையும் தொழநட ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்ட உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குட உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா உழவு செய்யும் தொழில நம்பி உலகம் இருக்குட உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் இயற்கை முறையோ செயற்கை முறையோ எதுவென்றாலும் வெளுத்து கட்டுவோம் பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான் பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு மண்ணின் வளமே மக்களின் நலன் என்கின்ற கொள்கை முழக்கத்தோடு உழவர் மேடை என்கின்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக படப்பிடிப்பு இந்த விழுப்புரம் மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நம்பிக்கைக்குரியதாக ஆக்குகின்ற லட்சியம்தான் இந்த உழவர் மேடை நிகழ்ச்சி. விவசாயத்தை மட்டுமே நாம் பேசிக் கொண்டிருந்த நாம் மிகப்பெரிய பணப்பயிரான கரும்பு விவசாயத்தை பற்றி ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை இங்கே விவாதிக்க இருக்கிறோம். கரும்பு விவசாயிகள் கலங்கி நிற்க காரணமாய் இருப்பது அதிகமான உற்பத்தியா ஆலைகளின் விதிமீறலா என்கின்ற தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான உற்பத்தியால் தான் இங்கே வந்து கரும்பு விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு தாராரும், ஆலைகளின் விதிமீறலால் தான் இந்த விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று இன்னொரு வாதங்களும் இங்கே எடுத்து வைக்க இருக்கிறது. இந்த அற்புதமான இந்த தலைப்பிலே தீர்ப்பு வழங்குவதற்கு நடுவராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர் தாவர களஞ்சியம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பான சமூக ஆர்வலர், பத்தாண்டு காலம் சிறந்த மின் ஆளுமைக்காக சிறப்பு பரிசு பெற்ற மரியாதைக்குரிய ஐயா பஞ்சவர்ணம் அவர்கள், தமிழும் தாவரமும் என்கின்ற இதழை எழுதியதற்காக தமிழக அரசின் சார்பாக முனைவர் பட்டத்தை பெற்றவர், தாவரம் பற்றி 10 புத்தகங்களுக்கு மேல் எழுதி தாவரத்தோடு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இயற்கையோடும் தாவரத்தோடும் விவசாயிகளோடும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பஞ்சவர்ணம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக ஐயா பஞ்சவர்ணம் அவர்களை துவக்க உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற மக்கள் டிவிக்கு முதற்கண் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கரும்பு விவசாயி கலங்கி நிற்கின்றான், அதில் எந்த விதமான மாற்றுக்கும் இல்லை.
அதற்கு காரணமானது அதிகப்படியான கரும்பு நடுவதா அல்லது ஆலைகளின் விதிமீறலா? கரும்போடு சற்றேறக்குறைய 50 ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் இருப்பதால் முதலில் கரும்பில் இருக்கின்ற உணர்வுபூர்வமான விஷயங்களை தெரிவிக்கிறதிலே கடமைப்பட்டிருக்கின்றேன். உலக அளவிலே பிரேசிலுக்கு அடுத்தது அதிகமாக கரும்பு உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. உலக அளவிலே சர்க்கரையை அதிகமாக பயன்படுத்தும் முதல் நாடு இந்தியா. இந்த கரும்பிலே இருக்கின்ற சந்திக்கின்ற பிரச்சனையை நான் முதலில் உங்களிடம் சொல்லிவிடுகின்றேன். கரும்பு விவசாயிகளுக்கு கரும்பு நடுவது முதல் வெட்டி ஆலைக்கு அனுப்பி பணம் பெறுவது வரை எந்த விதமான சுதந்திரம் இல்லாத ஒரு பயிர். கரும்பு எந்த பட்டத்தில் நட வேண்டும் என்பதற்கு நமக்கு சுதந்திரம் இல்லை. எந்த ரகத்தை நட வேண்டும் என்பதிலேயே நமக்கு சுதந்திரம் இல்லை. கரும்புக்கு என்ன விலை கொடுப்பார்கள் என்பதிலேயே நமக்கு சுதந்திரம் இல்லை. ஆலையார்கள் எப்பொழுது கரும்பிற்கு கட்டிங் ஆர்டர் கொடுப்பது என்பதிலே நமக்கு சுதந்திரம் இல்லை. இப்படி எந்த விதமான ஒரு சுதந்திரம் இல்லாத பயிர் பணப்பயிர் என்பதால் அத்தியாவசியம் கருதி நாம் தொடர்ந்து நட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை நமக்கு மட்டும்தானா? ஆலை அதிபர்களுக்கும் உண்டு. எந்தெந்த ஊர்களிலே எந்தெந்த பகுதியிலே கரும்பு நட வேண்டும் என்பது சட்டத்திட்டு உட்பட்டுத்தான் கரும்பு நடப்பட வேண்டும். எல்லா பகுதியிலும் கரும்பு நடுவதற்கு ஆலையாருக்கு உரிமை இல்லை. கரும்பை அறவை செய்தால் அதற்கு என்ன விலை கொடுப்பது என்பதை ஆலையாரிடமும் இல்லை. அதனுடைய கழிவுப் பொருளான மொலாசஸ் ஆலையாரின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆலையார் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்திற்கு எவ்வளவு விலை நிர்ணயம் என்பது ஆலையார் நிர்ணயிப்பது இல்லை. அந்த மின்சாரத்தை அளிக்கின்ற பணம் எப்பொழுது வரும் என்பதை ஆலையாருக்கு உறுதி இல்லை. இப்படி எந்த விதமான உறுதியும் இல்லாத நிலையில்தான் ஆலையாரும் இருக்கின்றார்கள். அது கருத்து வேறுபாடு இல்லை. இந்த சர்க்கரை உற்பத்தி என்பது சர்க்கரையுடைய ரகத்தை பொறுத்து மாறும். கால சூழ்நிலையை கொண்டும் சர்க்கரை உற்பத்தி மாறும். அதான் விந்தையான ஒன்று. அப்போது குறைந்த விழுக்காடு சர்க்கரை வந்தால் அந்த ஆலையினுடைய சராசரி குறையும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கின்ற தொகை குறையும். அப்போது அரசாங்கமும் இயற்கையுமே நம்மளை பாதிக்கின்றது. இன்னும் ஒன்று, சற்றேறக்குறைய 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக 1 டன் கரும்பிலிருந்து 85 கிலோ சர்க்கரை வந்தால் மத்திய அரசு விலையை நிர்ணயம் செய்தது. காலப்போக்கிலே கரும்பு உற்பத்தி அதிகமானதால் ஆலையாருடைய நெருக்கடி அதிகமானதாலும் 90% அரசாங்கம் கொடுத்து வந்த சர்க்கரையை 80, 70, 60, 50, 30 என்று இன்றைக்கு 10% ரேஷனுக்கு வழங்குகின்ற சர்க்கரைக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டத்திலே ஆலையார்கள் இருக்கின்றார்கள். அதிலே ஒரு ஆதாயமான ஒரு விஷயத்தை மத்திய அரசு நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறது. ஆலையாருக்கு கிடைக்கின்ற லாபத்தில் 70% விவசாயிக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த லாபத்தை காலப்போக்கிலே மாநிலத்தில் இருந்த அரசாங்கங்கள் விவசாயிகளுக்கு சலுகை வழங்குவதாக எண்ணிக்கொண்டும் சில ஆலைகள் உண்மையான கணக்கு வழக்கை காட்டாததாலும் அந்த லாபத்தை முன்கூட்டி வழங்குகின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியது. அப்படி வழங்குவதில் அந்த லாபத்தொகையை வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. அதில் ஆலையாறு மறைக்கப்படுகிறது. அதை முன்கூட்டியே அறிகின்ற முறை நடைமுறைக்கு வந்தது. அது சிறுக சிறுக எந்த விதமான கணக்கு வழக்குகளும் பார்க்காமல் மாநில அரசுகள் விலையை அறிவித்தது. இங்குதான் வந்தது பிரச்சனையே. உற்பத்தி செலவிற்கும் விற்பனை செலவுக்கும் கணக்கீடை பார்க்காமல் இந்த நிலையை ஏற்படுத்தியது. இன்றைய கரும்பு விவசாயிகளுக்கு இந்திய அளவிலே 9,600 கோடி ரூபாய் பாக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 1,000 கோடி ரூபாய் பாக்கி இருக்கிறது கரும்பு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பாவம். இது எதனால் என்றால் மாநில அரசுகள் தன்னிச்சையாக கரும்பு விலையை ஆதாயம் கருதி அறிவித்ததுதான் காரணம். இது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையிலே நாம் விவாதத்தில் எடுத்துக்கொண்ட பொருளை விவாதித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை உங்களுடைய விருப்பத்திற்கு விட்டுவிட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன். கார்போனோ பயோ ஆக்டிவேட் பாண்டி ஃபார்ம் மெஷினரி ஜான்டியர் ரோட்டரி கிளப் விழுப்புரம் கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி பவுடா பயோநேச்சர் வழங்கும் உழவர் மேடை இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அக்ரி பிசினஸ் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். சிறிய இடைவேளைக்கு பிறகு
ஜான் டியர் டிராக்டர் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மிஷினரி. அண்ணே, நான் ஒரு டிராக்டர் வாங்கலாம்னு யோசிக்கிறேன். சிக்கனமானதா, நம்பகத்தன்மையானதா, சக்தி மிகுந்ததா, இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? ஜான் டியர் டிராக்டர் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட் டிசிஷன். ஜான் டியர். ஜான் டியர் குடும்பத்துக்கு உங்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். பெஸ்ட் டிசிஷன், ஜான் டியர் டிராக்டர் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மிஷினர் கண்டமனடி விழுப்புரம். விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம், கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். ஒரு முறை முதலீடு தலைமுறைக்கும் பலன். ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். 5 HP முதல் 10 HP வரை 48% மத்திய அரசு மானியத்துடன் அமைப்பீர். 30 ஆண்டுகள் சோலார் துறையில் 10,000-க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரே நிறுவனம். எளிய வங்கி கடன், குறைந்த முன்தொகை, 25 ஆண்டுகள் சோலார் பேனலுக்கு உத்தரவாதம். தலைமை அலுவலகம் அன்னதானப்பட்டி, சேலம். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் முதன்மையான இடம் பிடித்த பவுடா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. திறமைமிக்க ஆசிரியர்கள், விஸ்தாரமான வகுப்பறைகள், உயர்கல்விக்குரிய அனைத்து உபகரணங்களும் கொண்ட ஆய்வகங்கள், மாணவர்கள் மேன்மையுற நூலக வசதி, இருபாலருக்கும் தனித்தனியே தங்கும் விடுதி வசதி, ஒழுக்கத்தை உயர்வுபடுத்த NCC மற்றும் NSS, குறைந்த கட்டணம், சிறந்த கல்வி. பவுடா கலை அறிவியல் கல்லூரி, மயிலம் அருகில், கொல்லியங்குணம், திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். காம்கோ அங்கீகரிக்கப்பட்ட டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். காம்கோ பவர் டில்லர், காம்கோ மினி டிராக்டர். விழுப்புரம், கடலூர், ஈரோடு மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநில அங்கீகாரம் பெற்ற மெயின் டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். உரிமையாளர் பி கார்த்திகேயன். 9865141838. எங்களது முகவரி 27/2165 காந்தி நகர், திருச்சி மெயின் ரோட், வழுதரெட்டி, விழுப்புரம். மெக்கானிக் தீனதயாளன். பயோ நேச்சர், விவசாயத்தை எளிமையாக்குவோம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் தொல்லையா? நீமாசைட் மற்றும் கியூர் அண்ட் கேர் ஒரு மிகச்சிறந்த இயற்கை பூச்சி விரட்டி. நீமாசைட் மற்றும் கியூர் அண்ட் கேர் தெளிப்பதால் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான மாவு பூச்சி, செம்பேன், இலைப்பேன் போன்றவற்றை முழுமையான முறையில் கட்டுப்படுத்துகிறது. பைட்டோசில் ஒரு மிகச்சிறந்த ஆர்கானிக் உரம். பைட்டோசில் இடுவதால் பயிரின் மகசூல் 20% முதல் 30% வரை அதிகரிக்க உதவுகிறது. பயோ நேச்சர், அதிக லாபம், குறைந்த முதலீடு, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது, முற்றிலும் இயற்கையானது. எங்களது முகவரி சின்ன திருப்பதி, சேலம் 8, தமிழ்நாடு. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழ், கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ₹240 மட்டுமே. ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். கார்போனோ பயோ ஆக்டிவேட், பாண்டி ஃபார்ம் மெஷினரி, ஜான் டியர், ரோட்டரி கிளப், விழுப்புரம், கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி, பவுடா, பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். தொடர்கிறது. இந்த ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிப்பதற்காக ஆலைகளின் விதிமீறலே என்கின்ற தலைப்புக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே விழுப்புரம் கலிவர்தன் ஐயா அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்வார். இன்றைக்கு கரும்பு விவசாயிகள் கண்கலங்கி நிற்பதற்கு காரணம் ஆலைகளின் விதிமீறல்கள். கரும்புக்கு அரசு அறிவிக்கும் விலையை கொடுக்காமல் விதியை மீறுகிறது. சரியான தருணத்தில் 14 நாட்களுக்குள் பணத்தை கொடுக்க வேண்டும் ஒரு விதி இருக்கிறது, அதையும் கொடுப்பதில்லை. அதற்கு உண்டான 15% வட்டியையும் கொடுப்பதில்லை. வெட்டு உத்தரவிலேயே 10 மாதத்திலே வெட்ட வேண்டிய கரும்பை 12 மாதம் கழித்து இல்ல 14 மாதம் கழித்து அதிலே விதியை மீறுகிறது ஆலை நிர்வாகம். எத்தனால் தயாரித்தால் விவசாயிக்கு ஒரு டன்னுக்கு 50 ரூபாய் வரும்,
அதையும் கொடுக்க கூடாது என்பதற்காக அதிகம் எத்தனால் தயாரிப்பிலும் விதியை மீறுகிறது. IMFL இதை தயாரித்து இதிலே லாபம் காண்பதிலே மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த விதிமுறைகள் எல்லாம் கண்டிக்கத்தக்கது. இதனால் விவசாயிக்கு சேர வேண்டிய சரியான பகிர்வு கிடைப்பதில்லை. அதற்கு முந்தைய காலங்களிலே எல்காட் என்று 5A என்று ஒன்று இருந்தது. அதையும் 2004 2009 கொடுக்காமல் விவசாயிகள் லாபத்தில் பகிர்வு. ஆனால் அன்றைக்கு லாபம் எடுத்த இந்த சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு பணமே கொடுக்காமல் விவசாயிகளை ஏமாற்றுவதற்காகவே நீதிமன்றங்களை நாடுகிறது. இதிலே விதி மீறி உள்ளது என்பதை நான் தெரிவித்து என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். உண்மையிலே அந்த உணர்வு பூர்வமாக அவர் கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பதில் கூறும் விதமாக ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கரும்பு ஆலைகள் அதிகம் விதிமீறல் செய்கிறது என்று கூறுகிறார்கள். விவசாயிகளைப் போல் இப்பொழுது ஆலையும் விவசாயிகளை விட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்று முதல் இன்று வரை ஆலையோட நிலவரத்தை நான் கூறுகிறேன். அஸ்கா எனும் வெள்ளை சர்க்கரையை உற்பத்தி செய்ய 1584 லண்டனிலே 2 ஆலை ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 1689 நியூயார்க்கில் 2 ஆலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு மத்திய வங்கதேசத்தில் 1784 ஒரு ஆலை அமைக்கப்பட்டது. 1791 பீகாரில் ஒரு ஆலை அமைக்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ்காரர்களால் 1870 கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் ஒரு ஆலை நிறுவப்பட்டது. முதல் முதலாக தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஆலை. ஆக இந்த ஆலைகள் எல்லாம் இப்பொழுது நலிந்த நிலையில் உள்ளது. அதில் 43 ஆலைகள் பொதுத்துறை நிறுவனத்திடமும் 334 ஆலைகள் கூட்டுறவுத்துறையிலும் 324 ஆலைகள் தனியாரிடமும் உள்ளது. அந்த ஆலைகள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றுக்கு 186 லட்சம் டன்னை கரும்பை அறுவடை செய்தது. அதிலிருந்து கிடைக்கும் சர்க்கரை பொருட்களிலிருந்து 80,000 கோடி சர்க்கரை பொருட்களும் உபப்பொருட்களும் விற்கப்பட்டன. அதனால் மத்திய அரசுக்கு 1200 கோடி வரி வருமானமும் மாநில அரசுகளுக்கு 600 கோடி வருமானமும் வந்தது. வருமானம் வந்தது. அதிலே சர்க்கரையின் விலை கடந்த 3 ஆண்டுகளாக உற்பத்தி செலவை விட சர்க்கரை குறைவாக விட்டது. ஏன்? அது வெளி மார்க்கெட்டில் உலகம் பூரா சர்க்கரை உற்பத்தி ஆகி போச்சு. அதனால் நம்மளுக்கு வெளிச்சந்தையிலும் சரி உள்நாட்டிலும் சர்க்கரை விலை போகவில்லை. அதனால் விவசாயிகளுக்கு எங்களால் கரும்பு பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை ஆலைகளுக்கு. அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மாநில அரசிற்கு அவர்களின் இஷ்டத்திற்கு விலையை சொன்னார்கள். அந்த விலையை சொன்னால் அது மாநில அரசு தான் கொடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சொல்லும் விலையை தான் நாங்கள் கொடுக்க முடியும். அதுபோல தான் இன்று வரை இந்தியாவிலே 19,000 கோடி ரூபாய் இன்னைக்கு கரும்பு விவசாயிகளுக்கு பாக்கி நிற்கிறது. அதை எங்களால் எப்படி கொடுக்க முடியும்? மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அந்த தொகையை கொடுப்பதில்லை. பிரிசேலிலே 1 கிலோ சர்க்கரை உற்பத்திக்கு 26 ரூபாய் ஆகிறது. ஆனால் இந்தியாவிலே 1 கிலோ சர்க்கரை உற்பத்தி பண்ண 30-32 ரூபாய் ஆகிறது. 100 கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்ய 3000 ரூபாய் ஆகிறது. வெளிச்சந்தையிலே அந்த சர்க்கரை வெறும் 2400 ரூபாய்க்கு விற்றால் 600 ரூபாய்க்கு நஷ்டத்தில் நாங்கள் எங்களால் எப்படி விலை கொடுக்க முடியும்? அதனால தான் எங்களால் கரும்பு விவசாயிகளுக்கு அதிக பணம் கொடுக்க முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். கார்போனோ பயோ ஆக்டிவேட் பாண்டி ஃபார்ம் மிஷினரி ஜான்டியர் ரோட்டரி கிளப் விழுப்புரம் கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி பவுடா பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அக்ரி பிசினஸ் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜான்டியர் டிராக்டர் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மிஷினரி. அண்ணே நான் ஒரு டிராக்டர் வாங்கலாம்னு யோசிக்கிறேன். சிக்கனமானதா, நம்பகத்தன்மையானதா, சக்தி மிகுந்ததா, இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? ஜான்டியர் டிராக்டர் வாங்குங்க, அதுதான் பெஸ்ட் டிசிஷன். ஜான்டியர். ஜான்டியர் குடும்பத்துக்கு உங்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். பெஸ்ட் டிசிஷன்.
ஜான் டியர் டிராக்டர் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் பாண்டி ஃபார்ம் மிஷினரி கண்டமனடி விழுப்புரம். விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். ஒரு முறை முதலீடு தலைமுறைக்கும் பலன். ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது கேசிபி சோலார் பம்ப் செட்டுகள். 5 HP முதல் 10 HP வரை 48% மத்திய அரசு மானியத்துடன் அமைப்பீர். 30 ஆண்டுகள் சோலார் துறையில் 10,000-க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரே நிறுவனம். எளிய வங்கிக் கடன், குறைந்த முன்தொகை, 25 ஆண்டுகள் சோலார் பேனலுக்கு உத்தரவாதம். தலைமை அலுவலகம் அன்னதானப்பட்டி, சேலம். பவுடா கெஸ்ட் ஹவுஸ், ஓபன் ஏர் தியேட்டர், மினி கான்ஃபரன்ஸ் ஹால், போர்ட் ரூம், நார்மல் எக்ஸிகியூட்டிவ் ஃபேமிலி சூட், டார்மெட்டரிஸ், எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ், பயிற்சிகள், கருத்தரங்கம், வரவேற்பு, ஒன்று கூடல், பாராட்டு விழாக்கள் நடத்த சிறந்த இடம் பவுடா கெஸ்ட் ஹவுஸ், பழைய அருவி ரோடு, குற்றாலம், திருநெல்வேலி மாவட்டம். போன் 0433633292254 www.bowda.org.in. கேம்கோ அங்கீகரிக்கப்பட்ட டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். கேம்கோ பவர் டில்லர், கேம்கோ மினி டிராக்டர் விழுப்புரம், கடலூர், ஈரோடு மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநில அங்கீகாரம் பெற்ற மெயின் டீலர் சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். உரிமையாளர் பி கார்த்திகேயன். 9865141838. எங்களது முகவரி 27/2165 காந்தி நகர், திருச்சி மெயின் ரோட், மழுதரெட்டி, விழுப்புரம். மெக்கானிக் தீனதயாளர். பயோ நேச்சர், விவசாயத்தை எளிமையாக்குவோம். பெட்ரிகம் பயன்படுத்துவதால் தரமான திடமான பயிர் வளர்ச்சி, காய்கனிகளுக்கு சிறந்த நிறம், அதிக மகசூல். சீவீடு ஜெல் கடல் பாசியை கொண்டு தயாரிக்கும் இயற்கை உரம் சீவீடு ஜெல் தரமான பயிர் வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கிறது. நியூட்ரி ஒரு இலைவழி நுண்ணூட்ட சத்து ஆகும், பயிர் வளர்ச்சியை தூண்டுகிறது. ஆன்டி வைரஸ் எல்லா பயிர்களிலும் தாக்கும் வைரஸ் நோய்களை எதிர்த்து போராடக்கூடியது. பயோ நேச்சர், அதிக லாபம், குறைந்த முதலீடு, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது, முற்றிலும் இயற்கையானது. எங்களது முகவரி சின்ன திருப்பதி, சேலம் 8, தமிழ்நாடு. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ₹240 மட்டுமே. ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கும் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். கார்போனோ பயோ ஆக்டிவேட், பாண்டி ஃபார்ம் மெஷினரி, ஜான் டியர், ரோட்டரி கிளப், விழுப்புரம், கேசிபி சோலார் இண்டஸ்ட்ரி, பவுடா, பயோ நேச்சர் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் ராம்ஜி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரி பிசினஸ், சுவாமிநாதன் உழவர் தொழில் பணி மையம். தொடர்கிறது இந்த உழவர் மேடை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் அவர்களுக்கும் செடியாகி கொடியாகி கொடி பூவாகி பிஞ்சாகி பிஞ்சி காயாகி கனியாகி கனிந்த பிறகு ஒரு ஆடவருக்கு துணைவியாகி கட்டிலில் கணவனுக்கு மனைவியாக்கி தொட்டிலில் குழந்தைக்கு தாயாகி தன் ஈண்டெடுத்த செல்வங்களை சீராட்டி பாராட்டி குளிப்பாட்டி உணவு ஊட்டி ஒழுங்க வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் என் தாய் கொடுத்த தங்கங்களுக்கு என் முருகன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் கண்கலங்குவதற்கு ஆலை நிர்வாகமே தான் காரணம். ஏன் என்று கேட்டால் எனக்கு நஷ்டம் வச்சு நஷ்டம் வச்சுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு 2,000-4,000 விவசாயிகள் செத்துக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு ஆலை முதலாளி செத்துக்கிறாங்க. இவ்வளவு போராட்டம் பண்றோம், அரசு அறிவித்த வேலை பத்தாது, நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு எந்த ஆலம் முதலாளி போராட்டம் பண்ணாங்களா? பண்ணல. திருவள்ளுவர் சொன்னாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு அவர் குரல் எழுதினாரு. இந்த ஆளுக்காரர் எப்படி எழுதிட்டாங்கன்னா, உழுதுண்டு சாவானே சாவான், மற்றெல்லாம் கரும்பு நட்டு கரும்பட்டி கச்சி கச்சியே சாவான் என்று இந்த துரியோதனன் சகோதரர்கள் எல்லாம் அந்த காலத்தில் சொல்றாரு. துரியோதனன் வாரிசு இல்லைங்கெல்லாம்
இன்றைக்கு கரும்பு விவசாயிகள் படும் அவல நிலை என்னென்ன நிலை என்பதை உங்களுக்கு ஒரு பாட்டாக பாடுகிறேன். சித்திர மாதம் பிறந்து போச்சு செம்மாங்கு கேடு, நம்ம பத்திர மாத்து தங்கம் விலையே உழவில் போடு, சித்திர உழவில் போடு. ஏய், காட்டை திரிச்சு கிணறு வெட்டி கரும்பு நட்டம் தானுங்க, கடனை வாங்கி உரத்தை போட்டு கடன்காரனா போனுங்க. நான்கு ஆண்டா கரும்புக்கு அரசு அறிவித்த பணம் இன்னும் வந்து சேரல, விவசாயிகள் பட்ட கடனும் தீரல. கரும்பு நட்ட விவசாயிகள் கடன்காரனா போகிறோம், ஏறு ஓட்டும் விவசாயிகள் ஏழையாக போகிறான், பயிர் செய்த விவசாயிகள் பட்னி கிடந்து சாகிறான். சக்கரை விலை ஏறுது, கரும்பு விலை குறையுது, சக்கர ஆலை முதலாளிகள் வீட்டு நிலை சேசியம் தான் பொங்குது. கரும்பு நட்டா விவசாயிகள் அடுப்பினிலே பூனை குட்டி தூங்குது, புல்ல தூங்குது இடுப்பில், பூனை தூங்குது அடுப்பில். இது கரும்பு நடவை நிறுத்தணும், மாட்டு விவசாயத்தை தொடரணும். ஏ சித்திரை மாதம் பிறந்து போச்சு தம்மா அங்கு கேளு, இந்த பச்சை மாசு தங்கமில்லையே உழவேல போடு, சித்தரே உழவேல போடு. நன்றி. ஒரு அருமையான ஒரு நல்ல பாடலோடு ஐயா அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு பதில் சொல்லும் விதமாக, அதாவது விதிமீறல் விதிமீறல் அப்படின்றீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஓடி கணக்கில் இது போட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இது பண்ணுறோம், பண்ணும்போது அரசாங்க விதிக்கு உட்பட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும். சரி, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு விதி மீறிட்டு ஏதாவது இங்கே நான் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியுமா? எப்படி பண்ணாலும் நான் இது கரும்பு விவசாயம் தான் பண்ணுவேங்கிற மாதிரி தான் பேசினார் அவர். சரி சரி, ஏன் அதை விட்டுட்டு வேற பண்ணக்கூடாதா? கரும்பு விவசாயம் பண்றனால தான். என்ன, பத்து மாசம் கரும்பு, அது இன்னைக்கு நம்ம வந்து கரும்பு நட்டுட்டோமா, பதிவு பண்ணிட்டாங்களா, உடனே வந்து லோனை வாங்கினாமா ஒரு வருஷத்துக்கு நிம்மதியா இருக்கலாம். அந்த மாதிரி கரும்பை போட்டு 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 தான் இன்னைக்கு நம்ம இந்த பிரச்சனையை இது பண்ணிட்டு இருக்கமே ஒழிஞ்சு, இதுக்கு பிரச்சனை வந்து சுகர் மில் இல்லை. அவன் வந்து பிசினஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கான், அவன் வந்து அவன் பிசினஸ் லாபம் நஷ்டம் தான் பாப்பான் சுகர் மில், புரியுதுங்களா? ஏன்னா கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெனரல் மேனேஜர்னு போடுறான், சீஃப் கேன் ஆஃபீஸர்னு போடுறான், கேன் ஆஃபீஸர் இத்தனை போற போட்டு வேலை வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தான். இது ஒன்றும் இல்லை, இதே ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சுகர் மில்லை உங்களுக்கு பேமெண்ட் ஏதாவது பிரச்சனை வந்ததா, பணம் ஏதாவது பிரச்சனை வந்ததா, வரல, இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னங்கிறது தான் நம்ம இங்கே பேச போகிறோம். சொல்லுங்களா, என்ன அப்படின்னா, உற்பத்தி வந்து எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிடுச்சு. எல்லா டேட்டா என்ன நண்பர் எல்லாம் தெளிவாக கொடுத்தாரு, உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாச்சு. அது இல்லாமல் ஐயா ஒரு சின்ன தவறு சொல்லிட்டு, அதாவது கரும்பு ஒரு சக்கரை வந்து நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்கு வந்து உலகத்தில் வந்து 25 கிலோ சாப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் 6 கோடி பிறகுனா 3 கோடி வரைக்கும் சக்கரை வியாதி. அன்னைக்கு வந்து ஒரு அத்தியாவசிய பொருளாக இருந்த சக்கரை வந்து இன்னைக்கு ஒரு அனாவசிய பொருளாக ஆகி போச்சு. வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து சக்கரை வந்து டிமாண்டு குறைஞ்சனால நம்ம ஏற்றுமதி, அவங்கள்ட்ட சக்கரை ஆலையில் போனீங்கன்னா மூட்டை மூட்டையாக சக்கரை கிடக்கு, கூஞ்சி கிடக்குது, அவன் விற்றா தானே காசு கொடுக்க முடியும், அதனால அவங்க பிரச்சனை. உங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சுகர் அது எல்லாத்துக்கும் சக்கரை வியாதி, யாருக்கும் சக்கரை வியாதி ஒன்றும் இல்லை. டீ கடைக்கு போங்க, டீ கடையில் போனோன்னா பாதி குரல் டீ சொல்லுவாங்க, சக்கரை இல்லாமல் அப்படிமாங்க, சுகர் மெயின் இது, அதையே வந்து அவங்களுக்கு தேவையில்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த தேவையான ஒரு பொருள் வந்து முன்னாடி இருந்தது, உற்பத்தி அதிகமானதான் பிரச்சனை. ஆலைகள் விதிமீறல்னா ஒரே நாளில் இது பண்ணிட்டு போயிடலாம்ல, ஏயா நீ இந்த சட்டத்துக்கு கூட்டு கட்டுப்பட்டு வரல, ஆலை மூடுன்னு சொல்லி இல்லாமல் எப்படி விதிமீறல் நம்ம சொல்ல முடியும்?